Hello everyone, நம்ம பார்க்க போற டாபிக் ரானிட்டிடின் அண்ட் பிபிஏ டேப்லெட்ஸோட பின்விளைவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ரானிட்டிடின் அண்ட் பிபிஏ டேப்லெட்ஸ்லாம் ஓடிசி டேப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஓவர் த கவுண்டர் டேப்லெட்ஸ். எந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஈஸியாக கெமிஸ்டில் கிடைக்கும். இது ஒன் ஆஃப் த வைட்லி யூஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி அப்யூஸ் டேப்லெட். கிட்டத்தட்ட நிறைய பேர் ரொம்ப இதை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க இந்த டேப்லெட்டோட இதை. சரி, ஜென்ரலாக இந்த டேப்லெட் எதுக்காக எழுதுவாங்க? அசிடிட்டிக்காக சொல்லுவாங்க. புரியுற மாதிரின்னா இந்த கேர்ட் ரிஃப்ளக்ஸ் உங்களுக்கு, அந்த இல்லைனா லெரிங்கோ யூசோஃபிகல் ரிஃப்ளக்ஸ், இல்லைனா ஜோலிங்கர் எலிசென்சனம், இல்லைனா நிறைய வலி மாத்திரைகள் சாப்பிடும் போது கூடவே இந்த மாத்திரையும் கொடுப்பாங்க அசிடிட்டி கம்மி பண்ணுறதுக்காக ஃபுல்லாக. சரி, இது எந்த பீரியடில் சாப்பிடணும், எவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் பொறுத்து இருக்குது ஃபுல்லாக. பொதுவாகவே இந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து ஒரு 2 வாரம் எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக. ஆனால் சில பேர் நான் பார்த்துருக்கேன் வருஷ கணக்கில் எடுத்துருக்கிறாங்க, 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் தான். கண்டிப்பாக இது மாதிரி வருஷ கணக்கில் எடுக்கக்கூடாது. சரி, வருஷ கணக்கில் எடுத்தாங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படியெல்லாம் சொல்கிறாங்க இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கிலேருந்து போகலாம். பேசிக் பொறுத்த வரைக்கும் இந்த பிபிஐனா ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் டேப்லெட்ஸ். இதில் நிறைய குரூப் இருக்குது, லான்சோப்ரசால், எஸ்மோப்ரசால், பேண்டோப்ரசால், ஒமிப்ரசால்னு வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து இந்த குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ், ரொம்ப தொடர்ச்சியாக சாப்பிட்டா ஹெட்டேக் வரும், டிசினஸ் வரும், உங்களுக்கு வேர்டிகோ தலை சுத்தம் ஆகிக்கும், அந்த மாதிரி வரும் ஃபுல்லாக. சரி, இதோட மெயின் சைட் எஃபெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா இந்த போன் ஃப்ராக்சர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி அந்த போன் ஃப்ராக்சர் வருதுன்னா, இந்த மாத்திரைகள் எல்லாமே வந்து கால்சியம் அப்சார்ப்ஷனை உடம்புல தடுக்குதான். இந்த கால்சியம் உடம்புல அப்சார்வ் ஆகணும்னா எலும்பு முறிகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த போன் ரீமாடலிங்கை வந்து உங்களுக்கு அந்த ஒரு மெக்கானிசம் வந்து இதை இன்ஹிபிட் பண்ணுது, அதனால வர ஃப்ராக்சர் சான்சஸ் ரொம்ப அதிகமாகுது. செகண்ட் வந்து அனிமியாக சொல்கிறாங்க. ஏன் அனிமியா? நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் இருக்கிற அயன் எல்லாமே வந்து ஃபெரிக் ஃபார்மில் இருக்கும். இந்த ஃபெரிக்லேருந்து ஃபெரஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அசிடிட்டி தேவை. அந்த அசிடிட்டி நம்ம உடம்புல இருக்கிற உணவுக்குள்ளால இருக்குது. நம்ம இந்த பிபிஐ டேப்லெட்ஸ் போகிறதுனால அசிடிட்டி கம்மியாகுது, அதனால இந்த கன்வர்ஷன் ஃபெரிக் டு ஃபெரஸ் கன்வர்ஷன் நடக்க மாட்டேது, அதனால ரத்த சோகை வருது. சரி, அடுத்தது ஈஸியாக எல்லா இன்ஃபெக்ஷனும் வருது. பேக்டீரியல் காலனைசேஷன் எல்லாமே வந்து ஒரு அசிடிக் பிஹெச்சில் தான் இருக்கும். அதாவது சில கிருமிகள்னால் ஒரு பிஹெச்சில் அசிடிட்டியில் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கும். இதெல்லாம் இயற்கையாக இருக்கிற கிருமிகள், உணவு குழாய்களில் இருக்கிற கிருமிகள். நம்ம இந்த மாத்திரை போகிறதுனால வந்துட்டு அந்த கிருமிகள் எல்லாமே நார்மல் கிருமிகள்லாம் ஃபுல்லாக க்ரோத்தில் இருக்காது. அதனால் நிறைய வகையான புது வகையான பவர்ஃபுல்லான கிருமிகள் வந்து பாதிப்பு வந்து உங்களுக்கு உண்டாகும். சரி, இதை தவிர நிமோனியா கூட வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா இந்த குறிப்பாக இந்த உணவுக்குள்ள அதே மெக்கானிசம் தான். இந்த அசிடிட்டி கம்மியாகிறதுனால வந்து மைக்ரோ ஆஸ்பிரேஷன், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து திருப்பி வந்து உணவுக்குள்ளே வந்துட்டு மூச்சு குழாயில் வந்து உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு போகிறதுனால இன்ஃபெக்ஷன், மைக்ரோ ஆஸ்பிரேஷன்னால வர இன்ஃபெக்ஷன் அது நிமோனியாவை ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும். இதை தவிர உங்களுக்கு சில பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும். எப்படி வரும்னா, அது குறிப்பாக இன்டர்ஸ்டிஷியம் ஒரு பகுதி இருக்குது கிட்னியில். இந்த மாத்திரை நிறைய தொடர்ச்சியாக சாப்பிட்டிங்கன்னா அந்த இன்டர்ஸ்டிஷியத்தில் அஃபெக்ட் ஆகிறதுனால அக்யூட் இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ் வந்துட்டு அதனால வர கிட்னி பாதிப்பு வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், அதாவது ஹார்ட் அட்டாக் வர வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. ரெண்டு மெக்கானிசம் சொல்கிறாங்க. முதல் மெக்கானிசம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து உணவு அந்த பிபிஐ சாப்பிட்ற டேப்லெட் சாப்பிட்றதுனால வந்து உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரத்த குழாயில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுதான். ஏன்னா அது நைட்ரிக் ஆக்சைடை வந்து கம்மி பண்ணுறதுனால வந்து அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அது ஒரு மெக்கானிசம் சொல்கிறாங்க. அதை தவிர இந்த மாத்திரைகள் டைரெக்டாக வந்து குறிப்பாக அந்த குளோபிரகோல் பிளட் தின்னல் மாத்திரைன்னு வந்து நிறைய ஹார்ட் பேஷண்ட் சாப்பிடுவாங்க. அந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன், இந்த மாத்திரையும் அந்த மாத்திரையும் வந்து இன்ட்ராக்ட் ஆகிட்டு அதனால் வர குளோபிரகோல் வர பெனிஃபிட்டை வந்து இந்த டேப்லெட் ஸ்டாப் பண்ணலாம். அதனால் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தவிர உங்களுக்கு இந்த லிவர் பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா லிவர் பாதிப்பும் வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஓவரால் உங்களுக்கு உங்களுக்கு அந்த க்ரானிக் யூசேஜ் ஆஃப் பிபிஐ, இது ரொம்ப தொடர்ச்சியாக மாத்திரைகள் சாப்பிட்றதுனால, குறிப்பாக இந்த வகைகள் மாத்திரைகள் சாப்பிட்றதுனால இந்த இதோட காம்ப்ளிகேஷனாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, அடுத்தது நம்ம ரானிட்டிடின் பற்றி பார்க்கலாம். இந்த ரானிட்டிடின் பற்றி நிறைய நியூஸ் இப்போ ரீசெண்டாக வெளியே வந்துகிட்டே இருக்குது. யூஎஸ்எஃப்டிஏ பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2020 இந்த
ரானிடைன் மாத்திரையில் என்எம்டிஏன்னு ஒரு கெமிக்கல் அதிகமாக இருக்குன்னாங்க. அது என்ன? என்எம்டிஏ, நைட்ரோஸ்டை மெத்தில் அமைன்னு சொல்கிறாங்க. இது என்ன? இது ஒரு டாக்ஸிக் கெமிக்கல். கேன்சர் வர வாய்ப்புகள் இந்த கெமிக்கல்னால நிறைய இருக்குது. கிட்னி கேன்சர், லிவர் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், பான்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து எல்லா வகையான கேன்சர் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியை தொடர்ச்சியாக சாப்பிட்டா, வருஷக்கணக்கில் சாப்பிட்டா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ இதை பேன் பண்ணாங்க யூஎஸ்எஃப்டிஏ. நம்ம இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட நேஷ்னல் லிஸ்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் வந்து 2022 இந்த ரானிடைன் மாத்திரையை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. சரி, இதை தவிர இந்த மாத்திரைகள் தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பேசிக் சிம்டம்ஸ் ஹெட்ஏக் வரலாம், கன்ஃபியூஷன் வரலாம், டார்க் யூரின், யூரின் ரொம்ப மஞ்சளாக போக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஜாண்டிஸ் வர வாய், ரொம்ப தொடர்ச்சியாக சாப்பிட்றவங்களுக்கு ஜாண்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லிவர் என்சைம்ஸ், லிவரில் இருக்கிற என்சைம்ஸ்லாம் வந்து அதிகமாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தவிர கிட்னி ப்ராப்ளம் வரையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிபிஐ டேப்லெட்ஸும் இந்த ரானிடைன் டேப்லெட்ஸும் தயவு செஞ்சு ரொம்ப தொடர்ச்சியாக சாப்பிடாதீங்க. ரானிடைன் பேன் பண்ணிட்டாங்க, அதோட அதர் ஈக்குவலண்டான டேப்லெட்ஸ் நிறைய இருக்குது ஃபெமோட்ரின்னு, பட் அந்த டேப்லெட்டும் வந்து குறிப்பாக ரெண்டு வேளை மேலே சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்களே தொடர்ச்சியாக வருஷக்கணக்கில் சாப்பிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.